நான் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன். ஒவ்வொரு நொடியும் தோல்வி தான். என்னோட ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியாக தான் இருந்திருக்கு. எனக்கு ஆழம் பார்த்து கால விட தெரியாது. ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்வியை சம்பாதிக்கணுங்கிறது கஷ்டம்தான். ரிஸ்க்னு வந்தாலே அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எல்லா உயர்ந்த வெற்றியும் ரொம்ப மோசமான தோல்வியை சந்திக்காமல் வராது. ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வெற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் ரிஸ்க் எடுக்கலாம். எலன் மாஸ்க், அவர் ஒரு கோடீஸ்வரர், கண்டுபிடிப்பாளர், விஞ்ஞானி, வடிவமைப்பாளர், மேலும் அவர் உலகில் மிகவும் அறிவுள்ளவர்களில் ஒருவர். உலகின் முக்கிய தொழில்களை சீர்குலைக்க முயற்சிக்கும் இரண்டு நிறுவனங்களை அவர் நடத்துகிறார். இது இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். இவர் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா என்னும் நிறுவனங்களை நடத்துகிறார். எலன் மாஸ்க், அவரோட வாழ்க்கையை பார்த்தா நம்மளால நம்பவே முடியாது. அவர் ஒரு இன்ஜினியர், அப்புறம் ஒரு ஆண்டர்பிரனர். அது மட்டும் இல்லாம $50 பில்லியன் சொந்தக்காரர். இவர் வாழ்க்கையில சம்பாரிச்ச தோல்விகள் வெற்றியின் பக்கம் இவரை கொண்டு போயிருக்கு. அதனால இவரோட வெற்றிகள் நிக்க போறதில்ல. நீங்க ஒரு கம்பெனியை உருவாக்குறீங்க இல்ல ஒரு கம்பெனியில போய் சேர்றீங்கன்னா உங்களோட முக்கியமான வேலை மக்களை கவர்றதுல தான் இருக்கணும். நீங்க இந்த ஃபீல்ட்ல நிலைச்சு நிக்கணும்னா மக்கள் எதிர்பார்க்கறத கொடுத்தாதான் முடியும். உங்களோட வெற்றி உங்க கஸ்டமர்ஸோட திருப்தியில தான் இருக்கு. அதனால அந்த திருப்தியை சம்பாதிக்கிற சிறந்த டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு தேவை. அதனால உங்களோட வேலை ஒரு சிறந்த டீமை உருவாக்குறது. நீங்க டெஸ்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எங்க காசை அட்வர்டைஸ்மெண்ட்ல செலவு பண்ணதே இல்லை. நாங்க எங்க காசெல்லாம் ஆர்&டி அப்புறம் டிசைனிங்ல தான் செலவு பண்ணோம். ஏன்னா எங்க ப்ராடக்டை நாங்க பெஸ்டா கொடுக்கணும். ஸ்பேஸ் எக்ஸ் இப்போது மனிதன் அல்லாத ஒரு கேப்சுலை செவ்வாய் கிரகத்தில் அனுப்ப செயல்பாட்டில் உள்ளது. இதனால் வருங்காலத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். இன்று காலை டெஸ்லாவின் புதிய மாடல் 3 விற்பனை தொடங்கிவிட்டது. மக்கள் மிகவும் ஆவலாக உள்ளார்கள். அதே போல் எலன் மஸ்க் அவர்களும் ஆவலாக இருக்கிறார். இவரோட பிளான் ரொம்ப சிம்பிளா. இவர் ஜஸ்ட் மண்ணுக்கு அடியில தோண்டி அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட்ல டனல்ஸை பில்ட் பண்ணி அதை டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ண போறாரு. இதனால இவர் வருங்காலத்தோட டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமே மாத்த போறாரு. வெற்றின்னு வந்தாலே கண்டிப்பாக அந்த பாதையில் பயம் இருக்க தான் செய்யும். நிறைய நேரத்தில் அந்த பயம்தான் சக்ஸஸோட கோராக இருக்கும். நான் நிறைய தொழில் பார்த்து பயந்தேன். இன்ஃபேக்ட் நான் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் 10% கூட இல்லை. ஆனால் நான் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சேன். ஸோ அதனால் எனக்கு அப்புறம் நான் செத்ததுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி என்னோடய ஐடியாஸை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. என்னோட ஒரே குறிக்கோள் மாஸ்ல ஒரு சிட்டியை உருவாக்கணும். அதனால ஹியூமன்ஸை நான் மல்டி பிளானட் ஸ்பீஷீஸாக மாற்றணும். ஸோ இதுதான் என்னோட ட்ரீம். உங்களோட ஐடியாஸ் நம்ம அமெரிக்கன் ஹீரோஸ்க்கு பிடிக்கிறது இல்லை. நீல் ஆம்ஸ்ட்ராங், யூஜின் சர்னன் இவங்கெல்லாம் நீங்கள் உருவாக்குற கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸுக்கு எதிராக இருக்காங்க. அவங்க சொல்கிறதுக்கு உங்களோட கருத்து? எனக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்கள என்னோட அவங்களாம் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். வெல், அவங்களாம் என்னுடைய பிளான்ஸ் அண்ட் ஒர்க்ஸை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போவாவது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம பண்ணுறத வச்சு மக்களை எதிர்காலத்தில் சந்தோஷப்பட வைக்கணும். வாழ்க்கை வந்து பிரச்சனையை தீர்க்கறதுல மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும். காலையில் எந்திரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். உங்களுக்கு கண்டினியூஸாக 3 ஃபெயிலியர் வரும்போது நீங்கள் இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு நினச்சிருக்கீங்களா? நிச்சயம் இல்லை. நான் என்றைக்கும் விட்டு கொடுத்ததே இல்லை. எனக்கு கை கால் உடம்பெல்லாம் நல்லா தானே வேலை செய்யுது. அது வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன்.
மக்கள்கள் அப்புறம் மற்ற கம்பெனிஸ் உங்களால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறப்போ உங்கள் பதில் என்ன? நாம் அதை செஞ்சாச்சு.